வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோ நம்ம ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்கிற மோட்டோ G51 5G தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே விவாஸ், இப்போ வந்து நம்ம மோட்டோ G51 5G வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ராயலான ஒரு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஃபோனோட அனிமேஷன் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 6.8 inch நல்லா பெரிய சைஸ் ஃபோன். லெட்ஸ் அன்பாக்ஸ் மோட்டோ G51. வாவ், ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான செட்டப்பில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸை போட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் வந்து தனியாக தருவாங்க, பட் இதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கேஸை போட்டே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபிக் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து 50MP ட்ரிபிள் கேமரா சிஸ்டம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 5G சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நம்ம வந்து இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி கேஸை ரிமூவ் பண்ணிடலாம். காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட்லலாம் வந்து ஒரு மிஸ்டி ஃபினிஷ் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. மோட்ரோலோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லோகோவை போட்டிருக்காங்க, அவங்களுடைய பேர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து கிளியராக இருக்குது அண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஃபோனை வந்து நம்ம கடைசியாக பார்க்கலாம், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, கடைசியாக கண்டிப்பாக பார்ப்போம். அடுத்தது வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் கைட்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபோனில் வந்து எங்கெங்கே கேமராஸ் இருக்குது, என்னென்ன பட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த யூசர் கைட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம சைடில் வச்சுருவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. டேட்டா கேபிள் வந்து ஒரு சைடு யூஎஸ்பி இருக்குது, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து உங்களுக்கு வந்து 20 அப்படின்னு போட்டிருக்காங்க. 20 அப்படின்னு போட்டு ரொம்ப குட்டியாக ரொம்ப குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து ஆப்பிள்லலாம் சார்ஜர்ஸ் எப்படி இருக்கோ ஐஃபோன் சார்ஜர் மாதிரியே இருக்குது, பட் பிளாக் கலரில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வர எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸில் வந்து ஒயிட் கலர் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அதுவும் ஆண்ட்ராய்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அது வந்து 20W ஃபாஸ்ட் சார்ஜர், பட் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து ஐஃபோன் சார்ஜர் சைஸ் தான் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும். இதிலே வந்து மோட்டோவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம மோட்டோ G51 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடைய மேனுஃபேக்சரிங் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாடி தான், பட் ஸ்டில் அது வந்து ஒரு மெட்டல் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மோட்டோரோலா சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து எம்போஸ்டாக வந்திருக்கு, ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து கேமராவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பல்ஜாயெல்லாம் இல்லை, அப்படியே மோல்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேனுஃபேக்சரிங் வைஸ் வந்து சூப்பராக இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதுலேயே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. வால்யூம் டவுன் வால்யூம் அப் கீ இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டன் எதுக்கு அப்படின்னு நீங்கள் ஒண்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து டேரெக்டாக கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த பட்டன் அமுக்கி உங்களுக்கு வந்து சப்போஸ் யாருக்காவது கால் பண்ணணும்னா கால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டாக்ட் பேர் சொன்னீங்கன்னா டேரெக்டாக கால் போயிடும். இல்லைன்னா நீங்கள் அலாரம் செட் பண்ணலாம். நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 100க்கணக்கான டாஸ்க் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து டேரக்ட் ஆக்சஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டரி மைக் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து ப்ரைமரி மைக் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சி டைப் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே வந்து எஜெக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மோட்டோ G51 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி கார்டை வந்து ஒரு சிம் கார்டில் இப்போ தான் போடணும். ஸோ சிம் 2 நீங்கள் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். மெமரி கார்டு யூஸ் பண்ணால் சிம் 2 யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி சிம் 1க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த ப்ரொடெக்டிவ் கவரை ரிமூவ் பண்ணலாம். ஃபோன் பார்த்தீங்கன்னா 6.8 inch உங்களுக்கு நல்லா பெரிய சைஸ் ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். கை நிறையா இருக்குது ஃபோன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்ச் ஹோல் ஸ்டைலில் சென்டரில் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம மோட்டோ G51 5G ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டோ G51 5G வந்து ஸ்விட்ச் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வைஸ் வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இது பார்த்தீங்கன்னா 6.8 inch டிஸ்பிளே, 120Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. ஸோ 120Hz அப்படிங்கிறனால நீங்கள் வந்து கேம் விளாட்லாம், நீங்கள் வந்து ஆன்லைன் வீடியோஸ் வந்து ஸ்ட்ரீம் பண்ணலாம், ஹை குவாலிட்டியில் ஸ்ட்ரீம் பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து இது வந்து IPS LCD டிஸ்பிளே, அதனால் உங்களுக்கு வந்து அதோடைய அட்வான்டேஜும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ராசர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு 5G ப்ராசர், ஸ்னாப் ட்ராகன் 480+.
இந்த ப்ராசஸரோட வர முதல் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டோல G51 அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டோ G51 உடைய ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்க்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11ஓட தான் வருது. என்ன தான் ஆண்ட்ராய்டு 12 வந்து 2022 வரப்போகுதுன்னு சொன்னாலும் இப்போ வரைக்குமே நிறைய ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் வந்து ஆண்ட்ராய்டு 11ஓட தான் வந்துட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய கேமராஸ். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமராவோட வருது. பிரைமரி கேமரா வந்து 50 megapixel கொடுத்துருக்காங்க, 8 megapixel அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 180 degree அல்ட்ரா வைட். ஸோ உங்களுக்கு வந்து வைட் நல்லாவே இருக்கும். கேமரா யூஸ் பண்ணி பார்த்தோம், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன்லாம் வந்து எப்படி ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குமோ, 1 0.5 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1 and 0.5 அப்படின்னு சொல்லிட்டு லென்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து IHD இல்லைனாலும் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா உங்களுக்கு வந்து 13 megapixel வருது. பேக் கேமரா அண்ட் ஃப்ரண்ட் கேமரா ரெண்டு கேமராமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1080p வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம், 4K வீடியோ ஷூட் பண்ண முடியாது. பட் இந்த பட்ஜெட்டில் இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு தான் சொல்லும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டி. பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி, 5000 mAh கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது, நீங்களே பார்த்தீங்க. சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 100 பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour சார்ஜ் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து தீராது, கண்டிப்பாக வந்து ஒரு 1 day சஸ்டெயின் ஆகும். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து மோட்டோ G51 5G வேற என்னென்ன அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ரிப்பலண்ட் டிசைனோட வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே வந்து இப்போ ஐஃபோனில் வந்து சிரி எவ்வளோக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கோ அதே மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூகுள் அசிஸ்டன்ட் வந்து நிறைய வேலைகள் செய்யலாம். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்டன் எக்ஸ்ட்ரா வர்றது ரொம்ப ரேர். ஸோ இதில் வந்து அந்த பட்டனும் இருக்குது. மோட்டோ G51 5G ரேம் அண்ட் மெமரி கேப்பபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB 6GB 8GB அப்படிங்கிற வேரியன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 64GBலேருந்து 128GB வேரியன்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 128GB வேரியன்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து மெமரி கார்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. மோட்டோ G51 5G பார்த்தீங்கன்னா இண்டியோ ப்ளூ, பிரைட் சில்வர் அண்ட் அக்வா ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 3 அட்ராக்டிவான கலர்ஸில் வருதுங்க. இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து கலர் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் வந்து மாறலாம். நமக்கு இ மொபைல்ஸில் மோட்டோ G51 எல்லா வேரியன்ட்ஸுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக் இன் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் மொபைல் ரிவ்யூஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் டிகே.